திரு கணேஷ், இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தான் எங்களுடைய நோக்கம், வன்னியருக்கான இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கம், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறத முதலமைச்சர் தெளிவுபடுத்திட்டார், இன்றைக்கு தீர்மானமும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் மறுபடியும் திரு ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு நோக்கிலேயே பார்க்குறீங்க? ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இது குறை சொல்றோம்ன்றதை தாண்டி இந்த மக்களுக்கு இவர்கள் செய்த துரோகம் தானே இது. இந்த துரோகம் தாண்டி ஒன்றும் இல்லையே. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இத்தனை ஆண்டு காலமா எங்களை சாதி கட்சி சாதி கட்சின்னு சொன்னீங்க, எதற்காக? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு இத்தனை ஆண்டு காலமா போராடிய கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தானே? அன்னைக்கு யாருமே வாய திறக்கலையே திமுக. அன்னைக்கு எல்லாம் இது சாதி கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க, சாதி ரீதியா பாக்குறாங்க. நீங்க இன்னைக்கு என்ன வந்துச்சு? இந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லாம தான் நாங்க சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய நண்பர் பேசும்போது ஏதோ பீகார்ல வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க, பீகார்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கொண்டு போய் தடுத்துட்டாங்க. என்ன தடுத்தாங்க? அவர் அந்த சட்ட ரீதியாக படிச்சுட்டு தெளிவான உண்மையை மக்களிடம் சொல்லணும். திரும்ப திரும்ப பொய்ய சொல்றதுனால பொய் உண்மையாயிடாது. பீகார்ல நடந்தது என்ன நடந்திருக்கிறது? பீகார்ல ரிசர்வேஷனை 50% தாண்டி 63% கொண்டு போறதுக்கு காரணத்தினால அந்த கொண்டு போற ஸ்லாபை தான் ஸ்லாஷ் பண்ணி நிறுத்திருக்காங்களே தவிர எந்த இடஒதுக்கீடையும் அவங்க ஸ்லாஷ் பண்ணல. அந்த கேள்வியை நானும் கேட்டேன் சஃபீட், அவர் என்ன சொல்றாரு? அப்படியான ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது ஏன் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பட்டம் கொடுத்தாங்க. 69% இடஒதுக்கீடுல நம்ம இருக்கிறோம், நமக்கு ஸ்லாப் இல்ல, 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் நம்ம சேர்த்தாச்சு. ரெண்டாவது இது உள்ளுவடுத்தி ஒதுக்கீடு தான், நம்ம 69% தாண்டி 1% வேலை போல வெளியில போல 10.5%ன்றது உள்ளுஒதுக்கீடு. இப்ப எந்த தரவின் அடிப்படையில பிசிஎம்க்கு கொடுத்தீங்க, எந்த தரவுகளின் அடிப்படையில எஸ்சிஏக்கு கொடுத்தீங்க? சமூக நீதிக்கு நான் தான் பெருமை, நான் தான் பெருமை. நீங்களே யார் பெருமை காக்குறீங்க? சமூக நீதிக்கான முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா போராடிய பிறகுதான் கிடைச்சது. அருந்ததியர்க்கான உள்ளுக்கிட மருத்துவர் ஐயா போராட்டத்தை முன்னெடுத்த பிறகுதான் கிடைச்சது. எந்த ஒரு இடஒதுக்கீடும் திமுகவோ யாரோ தானா முன் வந்து கொடுத்ததே கிடையாது வரலாற்றுல. சமூக நீதியை காத்தவங்க நாங்க தானா, நீங்களா முன் வந்து கொடுத்துருக்கணும். இப்ப நாங்க கேட்பது என்னன்னா, பீகார இது கூட ஒப்பிடுவதற்கான சம்பந்தமே இங்க இல்ல. ஏன் சம்பந்தமே இல்லைன்னா, நம்ம 69% இடஒதுக்கீடுல இருக்கிறோம், 69 தாண்டி நம்ம 70 போல. இது ஆல்ரெடி 9th ஷெட்யூல்ல வந்தாச்சு. வந்த பிறகு இருக்கிற 20 10.5% உள்ளுக்கீடுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்டே தெளிவாக இருக்கு. நீங்க கொடுத்ததெல்லாம் கரெக்ட், மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. நீங்க கொடுக்க வேண்டியது குவான்டிஃபையபிள் டேட்டா. இந்த மக்கள் உண்மையிலேயே பின்தங்கி இருக்கிறாங்க, அதுல ரெண்டே விஷயம் தான், வேலை வாய்ப்புலயும் கல்வியிலையும் இவங்க பின்தங்கி இருக்கிறாங்கன்ற டேட்டாவை எடுத்து அதை இதுவாக நீங்க கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேக்குது. இந்த டேட்டாவை வந்து அப்பவே நம்ம வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனை கூட வந்திருக்காது. அந்த டேட்டா எடுப்பதற்கான கால அவகாசத்துக்கு இருப்பதான் நீங்க கமிஷனே அமைச்சீங்க. எதற்காக கமிஷன் அமைக்கப்பட்டது? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கமிஷன் அமைக்கப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக குலசேகரன் தலைமையில கமிஷன் அமைச்சாங்களே, அது யாரு? வந்து எடப்பாடி பழனிசாமி தானே அமைச்சாரு. அதுக்கே நீங்க அதான் சொல்றேன், சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த 10.5% இடஒதுக்கீடுக்கும் சம்பந்தமே இல்லைன்றோம் நாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் வந்தது இல்ல, அதன் அடிப்படையில தான் நீங்க சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எதன் அடிப்படையில இங்க சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தமிழ்நாட்டுல நடக்குது? கலைஞர் வீடு வசதி திட்டம் ஆரம்பிச்சது பாருங்க, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது எதன் அடிப்படையில பண்ணீங்க? இதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சுதான் பண்ணீங்க, அதை அப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அதன் அடிப்படையில தான் இதுல பண்றதுக்கு இவங்களும் ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கல. ஜஸ்ட் குவான்டிஃபைபிள் டேட்டா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க டேட்டாவின் அடிப்படையில இந்த மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆபத்து கிடையாது, கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. நீங்க நாடாடாதீங்க, அதுதான் நாங்க கேக்குறோம். இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும் தான் எங்களுக்கு வேணும். அவர் தான் திரும்ப திரும்ப முதலமைச்சர் சொல்றாருல்ல, கணேஷ்குமார் முன்னேற்றம் தான் நாங்க செய்ய மாட்டோம் இல்ல. முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் கணேஷ்குமார், இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2019 நடக்கும் போது அந்த காலத்திலேயே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மு க ஸ்டாலின் சொன்னாரு, வன்னியருக்கான உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வருவோம்னு சட்டப்பேரவையிலையும் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்திலையும் இதே அரசுடைய வழக்கறிஞர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஜி கே மணி சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் கோட் பண்ணி தான் அவர் தனி தீர்மானத்தையும் கொண்டு வர்றார். எந்த இடத்துலையும் வன்னியருக்கான இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோங்கிற ஸ்டாண்டே அவங்க எடுக்கலல்ல. ஏன் மறுபடியும் அது ஒரு அரசியலுக்காக பண்றீங்க? அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு போது எங்களுக்கு? நாங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு எல்லாம் தான் நாங்க கேட்டுக்கிட்டு வரோம். எங்களோட அரசியல் கொள்கையே அதுதான், சமூக நீதி என்பதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கையே. இதுல ஏமாத்துற வேலை யாரு? சமூக நீதிக்கு நாங்க தான் பெரியாருடைய வழி வந்த பேரன்கள் நாங்க தான் சொல்ற. நீங்க என்ன சமூக நீதிக்காக பண்ணிருக்கீங்க? சமூக நீதிக்காக போராடினதுக்காக தான் எங்களுக்கு அதை தாண்டி வேற ஒண்ணுமே நீங்க கொடுக்கல.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் காலத்துல கொண்டு வரப்பட்டது அந்த இடஒதுக்கீடு. பிசில இருந்து ஷெட்யூல்டு பேக்வர்டு கம்யூனிட்டின்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீடு எல்லாம் மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டுல போராடிய பிறகுதான் வந்துச்சு. இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்றோம். மறுங்க மறுங்க, யாரோ இல்லன்னு சொன்னாங்களே, மறுங்க. நாங்க போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, என்ன போராட்டம் எல்லாம் யாருக்கெல்லாம் நீங்க பண்ணீங்க? முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் மருத்துவர் ஐயா முன்னெடுத்தார். இந்த கலைஞர் அவர்களை நேரா கேளுங்க, எப்ப எடுத்தார், என்ன தலைவர், நீங்க எப்ப கொடுத்தீங்க, நீங்க முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு எப்ப கொடுத்தீங்க? இல்ல சார், மருத்துவர் ஐயா சொன்னீங்க சார், உங்க மருத்துவர் ஐயா பண்ண போராட்டம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. என்னெல்லாம் போராட்டம் போனாரு, எப்படிலாம் பண்ணாரு, அது எத்தனை பேர் எல்லாம் என்னெல்லாம் ஆனாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசினா தனியா உட்காந்து பேசலாம். ஒரு நாள் உங்க நீங்க நானும் வரேன், உட்காந்து பேசலாம். அதை பத்தி தனியா உட்காந்து பதில் சொல்லுங்க. நீங்க வந்து வந்து வழியெல்லாம் நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நாங்க பண்ணல போராட்டம், நீங்க சொல்றபடியே ஒத்துக்கிறேன். நீங்க எப்ப கொடுத்தீங்க முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு? எப்ப கொடுத்தீங்க நீங்க சொல்லிதான் மக்களுக்கு, மக்களுக்கு எப்ப கொடுத்தீங்க? இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல ராமதாஸ் அவர்களை தவிர யாருமே எதுக்குமே போராடலன்னு சொல்ல வரீங்க சார். பதில் இல்லனா பதில் இல்ல சார். நான் கேக்குறது, ராமதாஸ் அவர்களை தவிர தமிழ்நாட்டுல யாரும் எதுக்குமே போராடவில்லை, எந்த போராட்டமே நடக்கல. நீங்க உங்க தலைவர் கலைஞர் இருக்கும் போது 2002 கிட்டத்தட்ட பிசிஎம் பிசிசி இவங்க எல்லாருக்கும் சிறுபான்மை மக்களை கொண்டு வந்து அதுவரை சட்டமன்றத்துக்கே வராத எங்களுடைய தலைவர் அத்தனை மத தலைவர்களையும் கூட்டு வந்து முத்தமிழறிஞர் கலைஞரிடம் நேரடியாக உட்கார்ந்து பேசி ரெண்டு பேருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தார். பிசிஎம்க்கு 3%, பிசிசிக்கு கொடுத்தார். அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீடை முன்னெடுத்து மவுண்ட் ரோட்ல போராடியது மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு அந்த கேஸ்ல இம்ப்ளீடிங் பெட்டிஷனரா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு, நீங்க இல்ல. சரி, கணேஷ்குமார், நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய இல்ல தமிழ்நாட்டின் ஒரு பெரும்பான்மை சமுதாயம் அது முன்னுக்கு வரணும், சமூக நீதி அடிப்படையில அவங்களுக்கு வாய்ப்பு வசதி வழங்கி கொடுக்கணும்னா மாற்றுக்கிறதுல ஓகே, நீங்க திமுக அரசு செய்யல அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டீங்க. ஆனா உங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, பிரதமர் நரேந்திர மோடி அரசு, நீங்க சொல்லக்கூடிய இதே சமூக நீதி பார்வையை எந்த அளவுக்கு ஏத்துக்குருவாங்க? இடஒதுக்கீடோ சாதி வாரி கணக்கெடுப்போ அவங்க மக்கள் தொகைக்கே வரலையே, நீங்க அதை நோக்கி எவ்வளவு காட்டமா கருத்து வைக்கிறீங்க? இதை வந்து நான் பல முறை இன்னைக்கு இல்ல, இந்த கேள்வி ஏதோ இன்னைக்கு நேத்து நீங்க வைக்கிற கேள்வி இல்ல, பல முறை இந்த விவாதங்கள்ல கேள்வி வச்சுட்டீங்க, பல முறை நாங்களும் தெளிவுபடுத்திட்டோம் ரைட்டுங்களா. நாங்க சொல்லக்கூடிய விஷயம் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆக இருந்தாலும் சரி, அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல மண்டல் கமிஷன் அறிக்கையை கிடப்புல போட்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சி தான். இருங்க, வர இந்த ஒரு விஷயம் வர பிசிக்கு. இதைதான் வந்து நாங்க யூபிஏ 1 கவர்மெண்ட்ல நாங்க வலிமையாக இருந்தோம். அன்னைக்கு எங்களுடைய எம்பிக்கள் இருந்தாங்க, எங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. யூபிஏ 1 கவர்மெண்ட்ல இந்த கல்வியில தேவையான, உயர்கல்வியில தேவையான இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொண்டு வருவதற்கு மறுத்த பொழுது எங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து நாங்க அப்ப கொண்டு வந்தோம். மீண்டும் இப்பவும் சொல்றோம், பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி சமூக நீதி பார்வையில ஒண்ணுதான். இல்ல, சமூக நீதிக்கு அவங்க எதிரா இருக்காங்கிறதுக்காக நீங்க விமர்சிக்காம விட்டுருவீங்களா? இப்ப திமுகவை விமர்சிக்கிறீங்க, எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாங்க வலிமையா இருப்போம். நாங்க எந்த இடத்துல வலிமையா இருப்போமோ, எங்களுடைய வலிமை தேவைப்படுதோ அந்த இடத்துல நாங்க சாதிப்போம். அப்படிதான் தொடர்ந்து நாங்க சாதிச்சுட்டு வரோம். அது பிஜேபி கிட்ட இருந்தாலும் எங்களுடைய வலிமை அவங்களுக்கு தேவைப்படும் போது 100% அதை கொண்டு வருவதற்கு மருத்துவர் ஐயா தயங்க மாட்டார். அது என்ன நடந்தது இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க உங்க தலைவர்கிட்ட கேளுங்க. யூபிஏ 1 கவர்மெண்ட்ல இல்ல பிசிக்கு பங்களிப்பு பெரியதுதான், மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு பாஜக வந்து சமூக நீதி பார்வையில எந்த அளவுக்கு உடன்பாடா இருக்கு அதை நோக்கி இன்னைக்கு திரு ராமதாசோ, திரு அன்புமணி ராமதாசோ முதலமைச்சரை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகளை, விமர்சனங்களை அங்க நோக்கி உங்களால வைக்க முடியுதான்னு நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கு ஏதோ அரசியல் நிர்பந்தம் இருக்குதா, இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் தான் காரணமா கேக்குறேன். நீங்க நல்லா எடுத்து, 2014 இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்துகிட்டு இருக்குதா இல்லையா? 2014 இருந்து பிஜேபி கூட்டணியில தானே தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி நாங்க வந்து சமூக நீதி ஏத்து போராடலையா, இல்ல பிஜேபி ஏத்து போராடலையா? ஒரு வாட்டி செய்யும் போது நாங்க தானே சொல்றோம், பிஜேபி என்பது வந்து ரிசர்வேஷனுக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு ஆனா மாநில அரசு கையில அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கும் போது பிஜேபியோட கொள்கை மண்டல் கமிஷன் அறிக்கை வந்த போது அதை விபி சிங் நடைமுறைப்படுத்தினாரு பாருங்க. இப்ப சொல்றேன் உங்ககிட்ட, இப்ப பிஜேபி
கூட்டணியில இருந்துட்டு தான் நாங்க சொல்றோம். மண்டல் கமிஷன் அறிக்கை வந்த பொழுது அதை வந்து நிறைவேற்றினார் விபி சிங். அதற்காக எவ்வளவு பெரிய கலவரத்தை ஆர்எஸ்எஸ் பண்ணாங்கன்னு என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாங்க இன்னைக்கு இதே இடத்துல நின்றுதான் உங்களுக்கு சொல்றோம். நாங்க கேட்பது என்னவென்று சொன்னால், அவர்கள் எதிரானவர்கள். நீங்க நாங்க சமூக நீதியை காக்குறவங்க, நாங்க பெரியாருடைய பேரை நாங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க பந்த தூக்கி பிஜேபி மேல போடாம உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும் போது, செயல்படுத்துவதற்கான அனைத்து அதிகாரமும் இருக்கும் போது தட்டி கழிக்கிறீங்க பாருங்க. அப்ப உங்களை என்னன்னு நாங்க சொல்றோம், அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப ஒரே நிமிஷம், இப்ப அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். அவர் ரொம்ப தெளிவா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்தாரு. அதுல வந்து அவர் சொன்ன அனைத்து விஷயங்களுமே சரியான விஷயங்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் கேட்பது ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயாவது காஸ்ட் பேஸ் சென்செக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்களா? குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்டிருக்காங்க. சர்வே இஸ் ஈக்குவல் டு குவான்டிஃபைபிள் டேட்டா. நீங்க அந்த சர்வே எடுங்கன்னு நாங்களும் கேக்குறோம். கணேஷ் குமார், சர்வே இஸ் நாட் ஈக்குவல் டு குவான்டிஃபைபிள் டேட்டா. நம்ம இந்திரகுமார் தேரடி சொன்ன மாதிரி இஸ் நாட் ஈக்குவல் டு குவான்டிஃபைபிள் டேட்டா, இட் கேனாட் பீ என்கரேஜ்ட். அத பீகார் ஜட்ஜ்மென்ட் அதா கடவே கடவே பீகார் ஜட்ஜ்மென்ட் நல்லா பாக்க சொல்லுங்க. பீகார் ஹை கோர்ட்ல எல்லாமே 69% வந்து நம்ம நின்னுக்கோனா குவான்டிஃபைபிள் டேட்டா, இஸ்லாமியர்கள் நின்னுக்கோனா குவான்டிஃபைபிள் டேட்டா, ரைட், அருந்ததியினர் குவான்டிஃபைபிள் டேட்டா. சொல்லுங்க கணேஷ். ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் டேக் குவான்டிஃபைபிள் டேட்டா அகார்டிங் டு சென்சஸ் லா. பீகார் ஹைகோர்ட் இருங்க, பீகார் ஹைகோர்ட் ஹஸ் செட் கிளியர்லி, பீகார் ஹைகோர்ட் இந்த சென்செக்ஸ் எடுக்கும் போது, அதாவது சர்வே எடுக்கும் போது, இட் கேன் பி டன் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க பீகார் ஹைகோர்ட். இப்ப சுப்ரீம் கோர்ட் கூட சுப்ரீம் கோர்ட் க்வெஸ்டினே பண்ணல. இந்த மாதிரி தான் தப்பா சொல்லாதீங்க. சுப்ரீம் கோர்ட் க்வெஸ்டினே பண்ணல, க்வெஸ்டின் பண்ணல, இட் கேன் பி டன் னு சொன்னாங்க. அந்த ஸ்லாபுக்கு மேல போறீங்க நீங்க, 50% ரிசர்வேஷன் ஸ்லாபுக்கு மேல போறீங்க. சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு சார், குவான்டிஃபைபிள் டேட்டா இட் கேன் பீ டன் னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. 100% இல்ல சார், நீங்க ஜட்மென்ட் நல்லா படிங்க. ஜட்மென்ட் சார் கோட் பண்ணதுனால பிகா ஜட்மென்ட்ல என்ன இருக்குன்றத நான் சொல்லிறேன். அதாவது பீகார் ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, சீலிங் லிமிட்டை எக்ஸீட் பண்ண முடியாதுன்னு சொல்லல. சீலிங் லிமிட்டை எக்ஸீட் பண்ணுவதற்கான உங்களுடைய ஆர்குமெண்ட் குவான்டிஃபைபிளா இருக்கணும், உங்களுடைய தரப்பு வாதம் என்பது சீலிங் லிமிட்டை எக்ஸீட் பண்ணுவதற்கு சரியாக இருக்கணும். என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிற லைவ் லாவில இருந்து நான் எடுத்திருக்கிற ஜட்மெண்ட்ல இருந்து சொல்றேன் சார். Bihar government's argument was considered bad and rejected by the High Court because the caste survey report does not specify the status of the people at large in a caste and economic and social status they achieved based on the reservations and beneficial schemes. இது முழுமையும் நமக்கு ஆய்வு தகவலாக கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா சென்சஸ் தான் தேவையே தவிர, இந்த சீலிங் லிமிட்டுக்காக மட்டுமே அது பிரீச் ஆகல. சீலிங் லிமிட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வந்த சர்வே போதுமானதாக இல்லைன்னு சொல்றாங்க. சர்வே ஏன் போதுமானதாக இல்லை அப்படின்னா, சர்வே என்பது முழுமையான டேட்டாவாக இருக்காதுன்றத மறுக்கிறது அந்த தீர்ப்பு. ஓகே கணேஷ். இல்ல இல்ல, அவர் சொல்ற விஷயம் இதெல்லாம் நாங்க முன்னாடியே முதலமைச்சரை நேரா சந்திக்கும் போது தெளிவாவே சொன்னோம். சென்செக்ஸ் எடுத்தா மட்டும் இப்ப என்ன வந்துற போது, சென்செக்ஸ்ல வந்து அவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் எம்ப்ளாய்மெண்ட் பேக்ரவுண்டும் சென்செக்ஸ்ல வரப்போதான் இல்ல, அதான் தெளிவாவே குறிப்பிட்டேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாற்று கருத்தும் இல்ல. இந்த சர்வேவை தான் நாங்க வந்து என்ன சொல்றோம், இங்க சர்வேன்றது காஸ்ட் பேஸ் சர்வே வச்சுக்கிட்டு இங்க நீங்க குவான்டிஃபைபிள் டேட்டா டிஎன்பிஎஸ்சிலயும் எஜுகேஷன் ஸ்டேட்டஸையும் சேர்த்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இட் வில் பி அப்ஹோல்டட் இன் தி சுப்ரீம் கோர்ட்னு எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். இத தான் நாங்க முதலமைச்சரை சந்திக்கும் போது மீண்டும் சொல்றோம். நீங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இருக்கும் அதுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் சேர்த்துன்றதெல்லாம் இல்ல. மீண்டும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அதுல தெளிவா சொல்லிருக்காங்க. சீலிங் எக்ஸிட் பண்றது இந்திரா சஹானி கேஸ்லயும் இதையும் இருக்கக்கூடிய ரேர் கேசஸ்ல யூ கேன் எக்ஸிட்னு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல. கிளீனா பாருங்க, யூ கேன் டூ இட். நன்றி. அதாவது ரேர் கேஸ்ல ரொம்ப அவசியம் இருந்ததுன்னா நீங்க அந்த சீலிங்கும் எக்ஸிட் அதிகமா போலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஏற்கனவே அதிகமா போயிடுச்சு பல மாநிலங்கள்ல. எப்ப வந்து இடபிள்யூசி கொண்டு வந்தாங்களோ, 10% இடபிள்யூசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது பாருங்க, அப்ப பல மாநிலங்கள்ல அந்த சீலிங்கை எக்ஸிட் அதிகப்படுத்தி போயிட்டாங்க.
பல விஷயங்கள். சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும். இப்ப நமக்கு என்னன்னா வி ஆர் ஆன் அ ஸ்டேட் ஜோன், எவ்ரிதிங் இஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க கையில இருக்கு. இப்ப நமக்கு தேவை குவான்டிஃபையபிள் டேட்டா மட்டும்தான். அந்த குவான்டிஃபையபிள் டேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்ற டேட்டாவை டிஎன்பிசிலயும் உயர்கல்வித்துறையிலயும் எடுத்து நம்ம கொடுக்க முடியும்ன்றத பல முறை, அதுதான் மூணு தடவை நாங்க மறுத்துறோம். ஒண்ணு மட்டும் சார் சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன், சாதிவா நீங்க சொன்னது போல காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டு நீங்க என்ன கேட்குறீங்க மறுபடியும் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்குறீங்க. பாப்புலேஷன் மட்டுமே போதாது, அதனோடு சேர்த்து வன்னியர்களினுடைய பின்தங்கிய நிலையை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் வேண்டும். நான் ராமதாஸ் ஐயாவிடம் கேட்பது, இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர் சமுதாய மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த பெருந்தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், வன்னியர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள், வெறுமன மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் அல்லாமல் எப்படியெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய வன்னார் நாவிதர் உள்ளிட்ட அத்தனை சாதிகளை விடவும் எப்படியெல்லாம் பின்தங்கியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து மக்களுக்கு விளக்கமாக போட்டு காட்டி அதற்கான ஆதரவை திரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கணேஷ். நிறைவா சுருக்கமா சில வார்த்தைகள் இல்ல இல்ல முடியட்டா அப்புறம் கூட நான் சொல்ல முடிய போதா? ஆமா முடிய, ஏன்னா இதை சொல்லணும்னா கொஞ்சம் பெருசா. சரி ஓகே, வன்னியர் இடஒதுக்கீடோ இல்ல சாதிவாரி கணக்கெடுப்போ அடுத்து எந்த நிலை அடையுதுன்னு பாக்கலாம்.